ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டர்போ சி வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நம்ம சிஸ்டத்தில் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வர வீடியோலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்படி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதாவது சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜஸும் என்னோடய சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம என்னென்னா, கூகுள் நீங்கள் போய்ட்டு நேராக டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபைல் ஹிப்போ அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும். ஸோ அதில் வந்து இந்த பாருங்களா, நிறையா இது இருக்கும். நமக்கு வந்து ப்ளூ கலர் ஸ்க்ரீனில் தான் மோஸ்ட்லி வந்து நீங்கள் நம்ம இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் 3.2 ஃப்ரம் ஹியர். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா, இன்னொரு டேப்பில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ அப்புறம் நீங்கள் டவுன்லோட்ஸில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் வந்துடும். ஸோ இதை ஷோ இன் ஃபோல்டர் கொடுத்தீங்க இன்னும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். ஸோ இதை இந்த இதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோல்டர் உங்களுக்கு இங்கேயே வந்துடும். இங்கே பாருங்கள், இங்கே வந்துடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே செட்டப் இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கொடுங்க. எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் இன் த லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இது எங்கே இந்த டெஸ்டினேஷன் ஃபோல்டர்ன்றது என்னென்னா, இந்த நம்ம இன்ஸ்டால் பண்ணுற ஃபைல் வந்து எந்த இடத்துல வந்து நம்ம ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகுது அப்படின்றது தான் இது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த இந்த எம்எஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த லோகோ, ஸோ இந்த லோகோ வந்து உங்களுக்கு தெரியலை, உங்கள் டெஸ்க்டாப்பில் இல்லை அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக சி டர்போ சி 3ன்ற ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு அங்கேருந்து இந்த லோகோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டால் வீட்டில் இருந்துகிட்டு இந்த இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இப்போ காலேஜ் ப்ளஸ் டூ தான் முடிச்சிருக்கீங்க, இந்த டென்த்து தான் அப்படின்னா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் நீங்களாகவே ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ லான்ச் த ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. நீங்கள் லான்ச்சை கிளிக் பண்ணாமல் இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணலை எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே இருக்கும். ஸோ நான் இங்கே ஃபினிஷ் கொடுத்துறேன். ஸோ இங்கே டெஸ்க்டாப்பில் வந்துருச்சு. ஸோ நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் என்ன எரர் வருதுன்னா, டாட்னட் ஃப்ரேம்வொர்க் வெர்ஷன் 4.5. ஸோ இந்த நம்மள்ட்ட இந்த 4.5 வந்து இல்லை. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வர விண்டோஸ் 8.1.10 அப்படி அந்த ஓஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ இந்த 7ல் வந்து 4.5 இல்லை, அதனால் நம்ம வந்து இதை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நான் எஸ் கொடுத்துருக்கேன்.
என்ன பண்ணணும்னா டாட்னெட் ஃப்ரேம்வொர்க் டவுன்லோட் பண்ணி 4.5 டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணோம்னா நமக்கு ஒர்க் ஆகிடும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் டாட்னெட் ஃப்ரேம்வொர்க் 4.5 இருக்கா இல்லைன்னு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக கண்ட்ரோல் பேனல் போங்க, அதில் அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம்ஸ் போய் பாருங்கள். இதில் 4 தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். பாருங்கள் 4 தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன கேட்டுச்சுன்னா நம்ம 4.5 கேட்டிருக்கு. ஸோ நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு எரர் வந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் 4.5 டாட்னெட் ஃப்ரேம் ஒர்க் இன்ஸ்டால் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஒர்க் ஆகிடும். ஸோ இதில் போய்ட்டு கூகுள் போயிடுங்க. ஸோ 4.5, ஸோ அதே ஃபைல் ஹியூ போலே நமக்கு இருக்கும், ஃபஸ்ட்டாகவே இருக்குது பாருங்கள். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ 48 MB தான் உங்களுக்கு 4.0 4.5 இருக்குது. ஸோ இது இருந்தால் நமக்கு ஒர்க் ஆகிடும். ஸோ நான் டவுன்லோட் பண்ணிடுக்கேன். ஸோ கீழே நமக்கு டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ டவுன்லோட் ஆகிருச்சு. ஸோ அது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் வெண்டன். ஸோ அது டவுன்லோட் ஆனாலுமே இங்கே பாருங்க, எஸ் கொடுத்துருங்க. ஸோ ஃபைல் ஓப்பன் ஆகுது. சில பேருக்கு டர்போசி வீட்டில் இன்ஸ்டால் பண்ணும் போது எரர் வரும். ஸோ நீங்கள் ரொம்ப கொஞ்சம் பயமாக இருக்கும் உங்களுக்கு, ஐயோ ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோமோ அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி எரர் வரும். ஏன்னா இப்போலாம் லேட்டஸ்ட்டாக விண்டோஸ் 10 வரையிலும் வந்துருச்சு. சில பேர் விண்டோஸ் 7 தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதுக்கான பேக்கேஜ் ஒரு சில நேரத்தில் கிடைக்காது. இந்த மாதிரி டாட்னெட் ஃப்ரேம் ஒர்க் எரர் வருது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அந்த என்ன எரர் வருதுன்னு முதல்ல படிங்க. மோஸ்ட்லி ஃப்ரேம் ஒர்க் தான் எரர் வரும், ஹையர் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ண சொல்லி. ஸோ நீங்கள் ஃப்ரேம் ஒர்க்கு டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சிலபஸி ஒர்க் ஆகிடும். இப்போ இன்ஸ்டால் ஆகுது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாட்னெட் ஃப்ரேம் ஒர்க் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் கேட்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு கூட அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துடுங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் இந்த டர்போ C++ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு ரன் ஆகிடும். ஸோ அவ்வளோ அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்டார்ட் டர்போ C++ கொடுங்க. வந்துடுச்சு. ஸோ இவ்வளோதான். ஸோ நீங்கள் எப்பொழுது எரர் வந்துச்சுன்னா ஒரி பண்ணாதீங்க. ஜஸ்ட் வந்து அது என்ன எரர்னு பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து கிளியர் பண்ணிங்கனாவே போயிடும். மோஸ்ட்லி நமக்கு வந்து டாட்னெட் ஃப்ரேம் ஒர்க் தான் எரர் வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் இதை எப்படி கிளியர் பண்ணேன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும் போது வேறு ஏதாவது எரர் வந்தால் கூட அந்த என்ன எரர்னு சொல்லி அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை எப்படின்னு கிளியர் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட்.